இன்றைக்கி நாம் முட்டை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கனமான பாத்திரம் எடுத்து நாலு முட்டை அதில் போட்டு தண்ணி ஊற்றி அது மூழ்க முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கால் டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இப்போ ஒரு பாத்திரம் வச்சு மூடி வச்சு கேஸ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் 12 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருங்க. 12 நிமிஷம் தாடி பாருங்கள். இந்த மாதிரி முட்டை வந்தால் வெந்துச்சு, லைட்டாக கீரல் ஒட்டுச்சு, ஆனால் வெடி முட்டை வந்து உடையாது. ஆக்சுவலாக வந்து அது அதனால தான் நம்ம உப்பு போட்டால் முட்டை வந்து உடையாது வேக வைக்கும்போது. இப்போ அதை லைட்டாக ஆற வச்சுட்டு தோலை ரிமூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தண்ணியில் முக்கி முக்கி ரிமூவ் பண்ணால் சதை வந்து கிளியாது. ஸோ இதை ஒரு தடவை கழுவிட்டு ஒரு ஃபோக் ஸ்பூன் எடுத்து சைடில் இல்லைனா கத்தி எடுத்து சைடில் லைட்டாக குத்தி குத்தி விடுங்க. அப்போ தான் வேக வைக்கும்போது மசாலா உள்ளே போகும். இது ஒரு சைடு வச்சுட்டு இப்போ கேஸ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பேன் சூடானோடனே எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே அரை டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடித்த உடனே ஒரு சின்ன துண்டு பிரியாணி இலை, 3 லவங்கம், 3 ஏலக்காய், 4 குட்டி துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 10 கருவேப்பிலை, 1 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது, 1 பச்சை மிளகாய் 2 துண்டாக கட் பண்ணது போட்டு நல்லா குழைய வதக்கிக்கோங்க. குழைய வதக்கியாச்சு வெங்காயத்தை. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. அதை ஊற்றிட்டு நல்லா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போ இது கூட 1 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு அதையும் நல்லா வேக அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ இது கூட 3 பவுல் தண்ணி ஊற்றிடுங்க. நான் எடுத்திருக்க பவுல் வந்து கரெக்டான அளவு. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, அதையும் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் பாத்திரத்தை திறந்து வச்சுட்டு அப்படியே 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுருங்க. கொதிக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் தாண்டிடுச்சு. இப்போ அதே பவுலில் பொடி பொடியாக நறுக்கின உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. ஒரு பவுல் தண்ணி கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விட்டுருங்க. இப்போ அதே நேரத்தில் ஒரு 30 துண்டு தேங்காய் துண்டு எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் கசகசா, 2 முந்திரி, முந்திரி இல்லைனா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து இந்த பொட்டுக்கடலை எடுத்தாலும் போதும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மையா அரைச்சிருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம்ல 15 நிமிஷம் வேகிறதுக்கு, அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உருளைக்கிழங்கு வெந்துச்சான்னு செக் பண்ணுங்கள். அது கூட ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க முட்டையை போட்டுக்கோங்க. முட்டையை போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுலாம் லோ ஃப்ளேமில். இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணி பாருங்கள். 5 நிமிஷம் தாண்டி அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு திறந்து வச்சு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுருங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. இதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க, ஹையில் வச்சிடாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் தாண்டிச்சு, நம்ம எக் குருமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிச்சின்னா நீங்கள் மறந்துடாமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி மேலே ஆட் பண்ணிக்கோங்க.